இரண்டு மகள்கள் இருக்கக்கூடிய நிலையில இப்போ வந்து இமான் அவர்கள் விவாகரத்தை பற்றி அறிவிச்சிருக்கிறாரா அது என்னன்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தமிழ் சினிமாவில் சமீப காலமாகவே பிரபலங்களினுடைய விவாகரத்தை அதிகரித்து வந்துகிட்டே இருக்கு சமீபத்தில் நடிகை சமந்தா விவாகரத்தை அறிவிச்சிருந்தாங்க ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்துச்சு இப்படி இருக்கக்கூடிய நிலையில தமிழ் சினிமாவின் மிக பிரபலமான இசையமைப்பாளரான இமான் தன் மனைவியை விவாகரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறார் தமிழில் பிரபலமான இசையமைப்பாளர்களில் இமான் ஒருவர் விஜய் நடிப்பில் வெளியான தமிழன் படத்தின் மூலம் இசை அமைப்பாளராக அறிமுகமானார் அதன் பின்னர் தமிழில் பல்வேறு படங்களுக்கு இசையமைத்து இருக்கிறார் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்து வரும் விஜய் அஜித் துவங்கி சிவகார்த்திகேயன் என்று பலர் பாட படங்களுக்கு இமான் இசையமைத்து இருக்கிறார் அதிலும் அஜித் நடிப்பில் வெளியான விஸ்வாசம் படத்தின் மூலம் இவருக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது கடந்த மாதங்களுக்கு முன்னாடி தான் அறிவிக்கப்பட்டது இறுதியாக இவர் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளியான அண்ணாத்த படத்திற்கு இசையமைச்சிருந்தார் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் பிஜிஎம்களும் பெரும் ஹிட் அடித்தது இசையமைப்பாளர் இமான் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மோனிகா ரிச்சர்ட் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டார் திருமணத்திற்கு பின்னர் இவர்களுக்கு வெரோனிகா மற்றும் பிளசிகா என்ற இரு மகள்களும் பிறந்தாங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் கூட தனது மகள் பிளசிகாவின் பிறந்த நாளின் போது தனது மகளின் புகைப்படம் ஒன்றை பதிவிட்டு இருந்தார் இமான் இப்படி ஒரு நிலையில் இமான் தனது மனைவியை விவாகரத்து செய்து விட்டதாக அதிகாரப்பூர்வமாக தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிவிச்சிருக்கிறாரு இது குறித்து அறிவிச்சிருக்கக்கூடிய இமான் அவர்கள் என்னுடைய நல விரும்பிகள் மற்றும் இசை ரசிகர்கள் அனைவருக்கும் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வாழ்க்கை என்பது பல்வேறு பாதைகளை கொண்டது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் நானும் எனது மனைவி மோனிகா ரிச்சர்ட் அவர்களும் சட்டப்பூர்வமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டோம் நாங்கள் இருவரும் இனிமேல் கணவன் மனைவி அல்ல இது குறித்து எனது நல விரும்பிகள் மற்றும் இசை ரசிகர்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எங்களது தனிப்பட்ட இந்த முடிவுக்கு மதிப்பளித்து எங்களது அடுத்த கட்ட வாழ்விற்கு செல்லும் வகையில் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு இரண்டாயிரத்தி இருபது அப்படின்னாலே இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருடம் முடிந்து இரண்டாவது வருடம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா சொல்லியாகணும் என்ன காரணம் ஏது அப்படின்றது தெரியல ஆனா அவரவர் அவர வாழ்க்கையை பார்த்து போற மாதிரியான முடிவுகளை இருக்கும் அப்படின்னு அதாவது அவங்களுக்குன்னு சில பணிகள் வேலைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியாகும் அவங்கவங்களுடைய வாழ்க்கை பாதையை நோக்கி போகிறோன்ற மாதிரி இவர் பேசியிருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு என்ன காரணம் அப்படின்றது மட்டும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை அப்படின்றது தான் உண்மை ஆனால் இப்போ இவரே வந்து இந்த பதிவு வெளியிட்டிருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை ரசிகர்களிடையே ஏற்படுத்தியிருக்கு இப்படி பிரபலங்களினுடைய விவகாரத்தானது மிகப்பெரிய அளவில் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இது பாதிப்பை ஏற்படுத்தும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கீழே இருக்கக்கூடிய பெலே கான்சிம்பளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்